ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷாமன் ஆன் 43 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். அரிசி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ், அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மைல்டான பேஸ்ட், அது கூட கொஞ்சமாக தனியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மைல்டான பேஸ்ட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்ட பிறகு நம்ம சோம்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம். ஸோ சோம்பு வந்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, பார்க்கும்போது தெரியுதுல. இப்போ இது கூட வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளியை வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தால ஒரு பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வருதுல. ஸோ அப்போ வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வேலை முடிக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ஈஸியாக இந்த வெஜ் பிரியாணியை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நான் அது வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வருதில்ல. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட வெஜ் பிரியாணி ரொம்ப சூப்பராக அண்ட் சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பை பை.